ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்ஸிங் சிவா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாக்ஸிங் ட்ரைனிங் வச்சு தான் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் பாக்ஸிங்கில் வந்து ஸ்பேரிங் நாலேஜ், பசங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைன் பண்ணுன்றத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷேடோ பண்ணுறது வந்து பாக்ஸிங்கோட ஷேடோன்றது முக்கியமான ஒரு ட்ரைனிங் அது. அந்த ஷேடோன்றது பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது ஷேடோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை முன்கூட்டியே பசங்க வந்து மைண்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன பஞ்சஸ் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை மைண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதை நம்ம ஷேடோ பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும், பாடி கான்சன்ட்ரேஷனு, கோஆர்டினேஷனு எல்லாமே டெவலப் பண்ணுறது இந்த ஷேடோ பாக்ஸிங். இந்த ஷேடோ பாக்ஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பசங்களோட பார்ட்னர் சேர்ந்து ஸ்பேரிங் பண்ணணும். ஷேடோ பண்ணிவிட்டு ஸ்பேரிங் பண்ணும்போது அந்த ஷேடோவில் என்ன பண்ணாங்களோ அது அப்படியே ஸ்பேரிங்கில் அவங்க வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாக்ஸிங் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்ப்போம், வாங்க. காம்பினேஷன் பஞ்சஸ் ப்ராப்பராக வரணும் எனக்கு, காம்பினேஷன் பஞ்சஸ் ப்ராப்பராக வரணும். சைடில் மூவ் பண்ணு சுதன், சைடில் மூவ் பண்ணிக்கோ, யார் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிக்காத. டைம் ஸ்பீடப் பண்ணலாம். லாஸ்ட் 10 செகண்ட், ஃபாஸ்டா பண்ணு. டைம் உனக்கு தெரிஞ்ச பஞ்சஸ், உனக்கு சொன்ன மாதிரி காலையில் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், காம்பினேஷன் பஞ்சஸ் எப்படி தெரியுமோ அது ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பண்ணணும். ஷேடோன்றது அதுதான். ஃப்ரண்ட்ல ஆப்போனன்ட் இருக்கான்னு வச்சு லைக் பண்ணிக்கோ, ஆப்போனன்ட் எப்படி ஸ்பேரிங் பண்ணியோ அந்த மாதிரி தான் செய்யணும் சொன்னா காலையில் இல்லையா, காலையில் தான் சொன்னானே. இப்போ அதை தான் திருப்பி பண்ணுறீங்க. ஏன்னா காம்பினேஷன் பஞ்சஸ் நிறையா பண்ணணும், சிங்கிள் பஞ்சஸ்லாம் பண்ணக்கூடாது. ரெடி பாக்ஸ் லாஸ்ட் 10 செகண்ட். டைம் நெக்ஸ்ட் பிரேம் ரெடி. ஸ்பீடப் பண்ணல. டைம் சுதன் கவனி, ஷேடோ பாக்ஸிங் பண்றது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன்னுடைய எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் பண்றது, எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்றது, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றது தான். அதுல வந்து இவங்க யார் பக்கத்தை பத்தி நம்ம கலப்படக்கூடாது, நீ உனக்காக செய்யற, நீ இது இப்போ எப்படி பண்ணட்டியோ அதுதான் வந்து காம்படிஷன் யூஸ் பண்ணுவோம். அது மைண்ட் செட்ல பண்றதா, மைண்ட் ப்ரிப்பரேஷன் தான் ஷேடோ பாக்ஸிங். என்ன செய்யறன்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அது என்ன பண்ண போற, ஷேடோ பண்ண போற, அவ்வளவுதான். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ரெடி பாக்ஸ் ஆல் சைடு மூவ் பண்ணு, மூவ் பண்ணு, மூவ் பண்ணு. ஷேடோவில் தான் உன்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஷேடோவில் தான் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு உங்களுக்கு டெவலப் பண்ணி தெரியும். கற்றுக்கணும் தான், கற்றுக்க தானே வந்துக்கிறீங்க. லாஸ்ட் 10 செகண்ட்.
டைம் பாக்ஸ் என்ன ஷட் அப் பண்ணியோ அதை அப்படியே எக்ஸ்பிளை பண்ணு. நீ என்ன ஷட் அப் பண்ணியோ ஸ்டாப் பண்ண. ரகுநாத் ஷார்ட்டாக இருக்கணும், க்ளோஸாக விடவே கூடாது. நீ ஷார்ட்டாக இருக்கும், நீ என்ன பண்ணுவார் முகேஷ், க்ளோஸாக தான் நீ போகணும். நீ சைடில் சைடில் மூவ் பண்ணு. ஐடியா தான் ஜஸ்ட் உனக்கு சொல்ல முடியும். அதுதான் உடனே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? கரெக்டாக பண்ணு பாக்ஸ். பத்து லாஸ்ட் 10 செகண்ட். டைம் ரகுநாத் செகண்ட் பாக்ஸ். ரகுநாத் ப்ராப்பரான கார்டு வச்சுக்கோ. பிரேம் பவர் கம்மி பண்ணிக்கோ. கார்டு வச்சு போ. க்ளோஸ் அப் ரகுநாத். நீ க்ளோஸ் அப் பேக் பண்ணி பண்ண கூட ரகுநாத். வெரி குட் வெரி குட் வெரி குட் ரகுநாத். க்ளோஸ் க்ளோஸ் அப் பண்ணி அப்பர் பாடி யூஸ் பண்ணு. பாடி பஞ்சை யூஸ் பண்ணு. க்ளோஸ் கார்டு வச்சு போ ரகுநாத். கார்டு வச்சு போ. க்ளோஸ் அப் பண்ணி பேக் பண்ணி பண்ணாத. சைடில் சைடில் மூவ் பண்ணு. க்ளோஸ் அப்பா இருக்கணும். அது நீ பேக் பண்ணி பண்ணக்கூடாது இருக்கணும். நீ ஷார்ட் க்ளோஸ் அப் போனீ. கார்டு வச்சு போ. ஆன் கடிச்சு க்ளோஸ் அப் போவா. எல்போ டிஃபென்ஸ் பண்ணி பண்ணல போ. உள்ள போ. குட் அப்புறம் யூஸ் பண்ண. அப்போ அப்புறம் யூஸ் பண்ணணும். வெரி குட். லாஸ்ட் 10 செகண்ட். சைடில் மூவ் பண்ண. சைடில் மூவ் பண்ணி உள்ளவா. உள்ள உள்ளவா. நீ உள்ள வரங்க. அது டைம் இப்ப நீங்க என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. செகண்ட் பண்ணிட்டு அடுத்தது கவனிங்க. இது ப்ராக்டிஸ் தானே உங்களுக்கு. என்ன இப்ப நீங்க ஷேடோ பண்ணீங்கல்ல, அந்த ஷேடோ பண்ணதை மைண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க. அதை மட்டும் தான் இப்ப நீங்க ஸ்பேரிங் பண்ணும் யூஸ் பண்ணி பாக்கணும். அதுக்காக தான் இப்ப ஸ்பேரிங் விட்றேன் உங்களுக்கு. சும்மா அடிச்சுக்கணுன்றது இல்ல. என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியோ அதை வந்து இப்ப இதுல ஸ்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணி உங்க பார்ட்னர் விடும்போது உனக்கு அது யூஸ் ஆகும் பாக்கணும். நீங்க அந்த பஞ்சஸ் கரெக்டா கரெக்டாக அதுவும் பாக்கணும். ஓகேவா? ரெடி பாக்ஸ். வெரி குட். ஸ்பீட் அப் பண்ணலாம். ஸ்பீட் அப் பண்ணு. சிங்கிள் பஞ்சஸ் யூஸ் பண்ண. காம்பினேஷன் யூஸ் பண்ணால் டைம் டைம் ரகுநாத் சுதன் கவுனியா செகண்ட் பண்ணுங்க. கவுனியா திரும்ப சொல் ரிமைண்ட் பண்றது என்னன்னா, ஷேடோ பாக்ஸிங் பண்ணும்போது நீங்க மைண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க. என்ன செய்யணும் பிளான் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க பார்ட்னர் கூட இதுமாதிரி ஸ்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்கன்றான். அப்பதான் உங்களுக்கு ஐடியா பண்ண உங்க ஐடியா கிடைக்கும். புரியுதா? அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பேரிங் விடுறோம். சும்மா 30 செகண்ட் ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஸ்பேரிங் விடுறேன் நான். ஓகே பாக்ஸ். க்ளோஸ் ஆவா சுதன். க்ளோஸ் ஆ போ சுதன். கார்டு வச்சு க்ளோஸ் ஆவா. நீ சுதன் கார்டு வச்சு க்ளோஸ் ஆவா. பஞ்சஸ் பாரு. டார்கெட் பாரு. குனிஞ்சா பண்ண முடியாது சுதன். பாரு அவன் நல்லா வாட்ச் பண்ண. சரிங்களா? நீ அவனை க்ளோஸ் கூட இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணிடு அவனை. இல்ல இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணு. பச்சை வரமாட்டேன் பாரு சுதன். உனக்கு க்ளோஸ் அப்பே பண்ண. சைடு சைடு மூவ் பண்ணு.
டைம் க்ளோஸ் பண்ணிக்கோ. அதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்க நீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஒரு கத்துக்கு வரும்போது ஒன் டூ பேசிக் கத்துக்கிறீங்க, பேசிக் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஆன் கார்டு வைக்கிறது, அப்புறம் பஞ்சஸ் இப்படி பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். நம்ம கத்துக்கு வரீங்க, கத்துக்கு வரும்போது என்ன ஆர்வமோ வரையுமோ அந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேடோ பாக்ஸிங் பண்ண சொன்னா, ஷேடோ பாக்ஸிங் பண்ண சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொன்னானே, அதில் நீங்கள் ஷேடோவில் வந்து எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் நீ ஷேடோ பண்ணுறியோ அவ்வளோ உனக்கு பாக்ஸிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், ப்ரிப்பரேஷன் மைண்டு டெவலப் பண்ணலாம் ஈஸியாக. நீங்கள் அதை செய்ய சொன்னது காலையில் செஞ்சீங்க, ஈவினிங்கும் அதேமாதிரி ஷேடோ பண்ண சொல்லிட்டு திருப்பி உங்கள் கூட பார்ட்னர் விட்டு செய்ய சொல்கிறாங்க. பார்ட்னர் விட்டு சொல்ல செய்ய சொல்லும் போது அதிலே மறந்துடுறீங்க தெரியல எனக்கு. உங்கள் மைண்ட் லெவல் மைண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோதான் அப்போ, அப்போ என்ன தேவை, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கிளாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷேடோ பண்ணுங்க, கிளாஸ் பண்ணிக்கோ.